7 தாமரை பொறுப்பும் பொது நலனும் பாரம்பரிய இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 100 ரூபாய் கட்டணத்தில் இசை கல்வியை வழங்குகிறது சேலத்தில் இயங்கும் அரசு இசைப்பள்ளி. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ் பாரம்பரியத்தின் முக்கிய அம்சம் இசை. நம் மண் சார்ந்த இசைக்கலைகளை கற்பிக்கின்றது சேலம் அரசு இசைப்பள்ளி. தவில், நாதஸ்வரம், குரல் இசை, தேவாரம், பரதநாட்டியம் என 7 விதமான இசை சார்ந்த படிப்புகளை இங்கு மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இசைப்பள்ளியில் சேர்வதற்கான தகுதி 25 வயதிற்குட்பட்ட 7 வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதுமானதாக இருக்கின்றது. தவில், நாதஸ்வரம் பயில்கிறவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே மங்கள காலங்களில் ரூபாய் 10,000 வரை சம்பாதிக்கின்றனர். வசதி படைத்தவர்கள் மட்டுமே இசை பயில முடியும் என்பதனை மாற்றி சாதாரண மக்களும் இசை பயில முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் இசைப்பள்ளியானது நடத்தப்பட்டு வருகின்றது. 50 மாணவர்களுக்கு மேல் இங்கு பயின்று வருகின்றனர். சமூகத்தில் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்பவர்களுடைய பிள்ளைகளும் இங்கு இசை பயில்வதாக தெரிவிக்கின்றார் பள்ளியின் முதல்வர் சங்கரராமன். அனைத்து தரப்பினரும் இந்த இசை பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு. இங்கே வந்து ஜாதி மதம் இனம் எதுவும் வந்து இசை கிடையாதுங்கிறத பரிபூர்ணமாக உணர்வதற்கான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு. எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் இந்த இசை பயிலலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாகவே இந்த இசைப்பள்ளிகள் தெரிந்து வருகின்றதை வந்து நல்ல சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறோம். இசைக்கல்வியை சிறப்பான முறையில் பயில்பவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இத்துறை சார்ந்து இருந்து வருகின்றன. உதாரணமாக தேவாரம் பயின்றவர்களுக்கு தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய கோவில்களில் ஓதுவார் பணியிடங்களில் முன்னுரிமை அளிக்க அரசின் ஆணை இருந்து வருகின்றது. இசை என்பது உணர்வு சார்ந்தது என்பதால் இசை பயில்வதாக சொல்கிறார் கணினி அறிவியல் பட்டதாரியான சுவர்ணலட்சுமி. சம் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ மியூசிக் மேலே எனக்கு ஆல்ரெடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ மியூசிக் திரும்ப கற்றுக்கலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. கற்றுக்கிட்டால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்றதுக்காக நான் இசைப்பள்ளியில் வந்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே மியூசிக்கில் நான் பாட்டு கற்றுக்க ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி சொல்லப்போனால் அந்த ப்ராப்ளமே எனக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. சுய வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இசைக்கல்வியானது அமைந்திருப்பது சிறப்பு. அனைவருக்கும் எட்டும் வகையில் யாரும் இசை பயிலலாம் என்கின்ற அளவில் பயில்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் அமையக்கூடியதாக இசைக்கல்வி அமைந்திருக்கின்றது என்றே சொல்லலாம். கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.